ரெண்டு பேரும் குடுங்க. என்ன வந்திருக்க? ஏன் பாரு, இங்க பாரு, இஷ்டு வந்துருக்கு. காட்டு கேசி, கேசி வீடியோல காட்டு. இங்க பாரு, இங்க பாரு, இன்னைக்கு கேசியோட ஃபோர்த் பர்த்டே. ஸோ அதனால வந்து அவளை கொஞ்சமா சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோர்த் பர்த்டேன்றனால இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபோர் கிஃப்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் ஒன்று வந்து அவள் காலையில் எந்திரிக்கும் போதே கொடுத்துட்டோம். ஸோ இன்னொன்று வந்து போக போக அப்படியே டைம் ஆகாத ஒரு ஒரு கிஃப்டாக கொடுத்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கோம். அவள் ரொம்ப நாளாக எங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருக்காது, வேணும் வேணும்ன்ட்டு. நாங்களும் வந்து அது கண்டுக்காத மாதிரி இருந்துட்டோம். பட் ஆனால் இந்த பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு அதை நாங்கள் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அது என்னன்றது வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது ஈவினிங்கில் தான் தெரியும். ஸோ ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருக்கா கேஷி இந்த கிஃப்ட்டு? பாப்பா ரெடியா? ரெடி. எங்க போறீங்க? நான் கோவிலுக்கு போறேன். கோவில் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நானி பை. சாமி கும்பிட்டேன், நான் வீடியோ எடுக்கணும். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 12:00 போல ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து செகண்ட் கிஃப்ட் கொடுத்துடலாம். ஏ கண்ணுல ஏ மூடுற, கண்ணுல ஓடி ரெடியா ஆறிய. கண்ணு மூடி, கண்ணு மூடு. இங்க பாரு, ஆறு பாண்டிக்கு அப்புறம் மேக்கப் பண்ணலாம். இப்ப இது பாரு, வெட் பண்ணனும் இல்ல கட் பண்ணனும். ரீசெண்டாக சரவணா ஸ்டோர் பிளாக் போட்டிருப்பேன்ல, ஸோ அன்னைக்கு வந்து அவள் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அங்கே செலக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து அவளுக்கே தெரியாமல் நைஸாக பெல்லு போட்டு வாங்கிட்டு வந்தது தான் இந்த கிஃப்ட் எல்லாம். ஹாய். ஸோ இப்போ வந்து லைக் காலையில் ஒரு எனக்கு தெரிஞ்ச டைம் வந்து கரெக்டாக 12:00 ஆகுது. இது வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. அண்ட் இப்போ வந்து வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாங்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க. அண்ட் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வாங்கிறதுக்கு வெளியே போயிருக்காங்க. நானும் கேசியோ மட்டும் தான் வீட்டில் இருக்கோம். டிவி வேணுமா? சரி வைக்கிறேன், சவுண்ட் வைக்கிறேன். பாப்பா பிடிச்ச பட்டா இது?
சரி வைக்கிறேன். இப்போ தான் நான் நிறைய பார்க்கலாம். அப்படியும் கிட்ட போயிடு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹால் வந்து ரொம்ப கன்றாவியா இருக்கு. அவங்க கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லைக் ரெண்டு சைடும் ரெண்டு சோஃபா போட்டிருக்கிறதுனால இடம் பத்தாது. ஸோ அதனால இப்போ நான் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ண போறேன். அண்ட் அது எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா தோ அம்மா என்ன பண்ணி நீங்க பாக்கலாம். நீங்க என்னோட பிறந்த நாள் அதனாலே எல்லாம் வந்து எனக்கு விட்டு குத்துட்டு போனாங்க. அந்த கிஃப்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கிஃப்ட் நான் பாக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நான் எனக்கு என்ன எனக்கு என்ன நீங்க எனக்கு என்ன கிஃப்ட் வந்துச்சுன்னா ஓகே ஆல் வந்து ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து ஓரமாக எடுத்து வச்சாச்சு. ஸோ நடுவில் வந்து கேக் கட் பண்ணும்போது ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு மட்டும் வந்து பேக்கில் கவர் ஓட்டணும். பிடிக்கவா பிடிக்கவா ஸோ இப்போ டைம் வந்து 4:00 ஆயிடுச்சு. சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நைட்டு டின்னருக்காக. ஸோ அதே என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து இந்த பிரியாணி எப்படி குக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக அடுத்த வீடியோவாக வரப்போகுது. ஸோ நான் இந்த வ்ளாகில் வந்து நான் அதை கவர் பண்ணலை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக போயிடுது. வீடியோவை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வ்ளாக், அதாவது பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் அந்த பிரியாணி எப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக அது வந்து பாய் வீட்டு பிரியாணி இல்லை, பாயம்மா வீட்டு பிரியாணி. வீட்டுக்குள்ளே செய்யறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் அசோசியேஷன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி வீட்டு பின்னாடியே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே தான் இப்போ செய்ய போகிறோம். அடுப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே பாரு அவந்திகா, இப்போ அத்தியை பாரு அவந்திகா, அத்தியை பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் பாரு, அவ சொல்ற பாரு கேக்கா. நீ சொல்லு, நீ சேர்ந்து சொல்லுங்க. என்ன பண்ற, என்ன பண்ற அவந்திகா, என்ன பண்றடா? ஐயோ ஏண்டி முறைக்கிற, வேற ஏதாவது பண்ணணுமா என்ன? அதுக்கு முன்னாடி இங்க பாரு பாப்பா, இந்த வீடு போ. மற்றதெல்லாம் ரெடி பண்ணி அன்னைக்கு முக்கியமாக வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கவே இல்லை, மறந்துட்டோம். ஸோ அதனால வந்து பக்கத்தில் இருக்க பலூன்ஸ் அந்த ஒரு சின்ன போர்டு மட்டும் வாங்கிட்டு மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். டைம் ஆகிட்டே இருக்கு, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ பர்த்டே கேர்லாம் ரெடி பண்ண போகிறோம். அண்ட் கேஷிக்கு வந்து நான் கொஞ்சமாவது மேக்கப்லாம் போட்டு விட்டேன், ஏன்னா அவள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ நான் அவளுக்கு என்ன மேக்கப் போட்டேன் எப்படிலாம் பண்ணுன்றது கூட உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும். என்னால் அன்றைக்கி ப்ராப்பராக ஷூட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி பர்த்டே லுக்கை வந்து திரும்ப நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த சரணா ஸ்டோர் ப்ளாக் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி அவளுக்கு நான் இந்த பர்த்டேக்கு வாங்கின எல்லா கிஃப்ட்டுமே வந்து சரவணா ஸ்டோர்லேருந்து தான் வாங்கினேன் மோஸ்ட்லி. அண்ட் ஒரு சில கிஃப்ட்டை தவிர அது என்னன்றது வந்து வீடியோட எண்டில் தெரியும் உங்களுக்கு. அவந்திகா குட்டி என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்து அத்தை எனக்கும் மேக்கப் பண்ணுங்க, அத்தை அத்தை எனக்கும் மேக்கப் பண்ணுங்க அத்தைன்னு ஒரே வாலு பண்ணிட்டு இருக்கேன்.
நல்லா கட்டு நல்லா கட்டு ஒரு வாட்டி சைனா பாருங்க ஒரு லாக் இல்ல நீங்க யாரும் நேத்த வந்துட்டோம் சூப்பரா அது பாரு அது பாரு அது பாரு டைம் இப்போ வந்து 6:00 மேல ஆயிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு 6:37 கிட்ட கூட ஆயிருக்கும் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ நானும் போய் கடை கடைன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் அண்ட் கேக்கும் வந்துடுச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி கேக் வந்து மெக்ரோனெட்டில் தான் வாங்கியிருந்தோம் பட் ஓகே கேக் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு கேக்கு ஸோ நாங்கள் மோஸ்ட்லி நிறைய யாரையும் இன்வைட் பண்ணல பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அண்ட் அம்மா அப்பா அவ்வளோதான் மற்றபடி யாரும் நான் இன்வைட் பண்ணலை நாங்கள் கேமராலாம் எதுவும் ஆர்கனைஸ் பண்ணல இவர் வந்து மகாதேவன் தலையோட ஃப்ரெண்டு ஸோ அவர் வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்திருந்தாரு நாங்கள் சொல்லக்கூட இல்லை ஸோ தேங்க்யூ அண்ணா அண்ட் ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேசி ஆல்ரெடி ரெடி ஆகிட்டா கேக்கு கட் பண்ணுறதுக்கு நாங்களாம் வரதுக்கு முன்னாடியே அவங்க கேக் கிட்ட போய் நின்றுட்டாங்க கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஆக்சுவலாக இந்த பர்த்டே வந்து நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை சிம்பிளாக லைக் அம்மா வீடு நாங்கள் மட்டும் முடிச்சிடலான்னு சொல்லி தான் நினச்சோம் பட் அப்புறம் அப்படியே பேசி 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 கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு பட் ஆனால் இது கண்டிப்பாக வந்து நாங்கள் பிளான் பண்ணதே கிடையாது கம்ப்ளீட்லி அன்பிளான்ட் தான் அப்புறமா எல்லோரும் வந்து அவளுக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விட்டு விஷ் பண்ணாங்க அண்ட் அவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அவளுக்கு வந்து இந்த பர்த்டேல வந்து கொஞ்சம் நிறையவே கிஃப்ட்ஸ் வந்துச்சு ஸோ அதனால் அவள் ரொம்ப எக்ஸைட் ஆயிருந்தா ஏன்னா அவளுக்கு கிஃப்ட்னாலே வந்து லைக் ரொம்ப பிடிக்கும் அதுவும் லைக் அந்த மாதிரி ரேப்லாம் பண்ணி ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ணுறது ஸோ அதனால் வந்து இந்த பர்த்டேல உண்மையாக அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்துச்சு அதனால் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் இப்போ ஃபைனலாக வந்து அவளுக்காக நாங்கள் பேலன்ஸாக வச்சுருக்க கிஃப்டெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை ஸோ இப்போ கொடுக்க போகிறோம் அது என்ன கிஃப்ட்னு பார்க்கலாமா ரெடியா அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த அவந்தி கஷ்டி அவளுக்கும் பர்த்டேக்கு மாதிரி கேக் கட் பண்ணணும்ன்ட்டு ஒரே அம்மக்குவாங்க ஸோ இவ சங்கீதா என்னோட தம்பி ஒய்ஃபு அது தெல்லமுதன் என்னோட மச்சனன் அண்ட் இவன் என்னோட தம்பி அவினாஷ் மேபி இவங்களெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் இப்போ ரீசெண்டான வீடியோஸ்லலாம் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் எஸ் இட்ஸ் டைம் டு ரிவீல் த கிஃப்ட் இப்ப எல்லாரும் உங்க வீடியோ எடுக்கிற சங்கீதாவை நோட் பண்ணுங்க இங்க என்ன நடந்ததுன்னா ஆக்சுவலா அந்த அம்மா வந்து கேமராவே ஆன் ஆகல அவங்க பாட்டுல வீடியோ எடுக்கிறேன் சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தா ஸோ கடைசியில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபார்ச்சுனேட்லி தெரியல இன்னொருத்தவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த சீன் வந்து கேப்சர் ஆச்சு இல்லைனா கண்டிப்பாக வந்து இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தது வந்து கேப்சர் ஆகிருக்காது ஸோ உண்மையாகவே இந்த சீன் மட்டும் வீடியோவில் கேப்சர் ஆகலைன்னா நான் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிருப்பேன் பட் ஆனால் தேங்க் காட் அவர் சொன்னல கேமரா எடுத்துகிட்டு வந்திருந்தார் அந்த அண்ணா வந்து இதையுமே சைமல்டேனியஸாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு
அதனால கொஞ்சம் தப்பிச்சேன். அண்ட் அந்த கிஃப்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் முகத்துல இருந்த சந்தோஷம் சான்ஸே இல்லை. ஆக்சுவலா வந்து எங்க ரெண்டு பேரோட போட்டோ, அதாவது கலையோட போட்டோ என்னோட போட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கோம். பட் ஆனால் கேசி பிறந்ததுல இருந்து அவன் போட்டோ நாங்கள் ஃப்ரேம் பண்ணி மாட்டினதில்லை. ஸோ இன் பிட்வீனில் இப்போ என்ன பண்ணுறோன்னா, அவங்க கலாமா வந்து அவளுக்காக வந்து ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவள் ரொம்ப நாள் வாட்சும் வேணும் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவள் என்னென்னலாம் மோஸ்ட்லி கேட்டுட்டு இருந்தாலும் அது எல்லாமே இந்த பர்த்டேயில் வந்து அவளுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் என்னோடய விஷயமே அதுதான். ஸோ ஆக்சுவலாக எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியாது நாங்கள் வாட்ச் வாங்குறோன்ட்டு. நான் தனியாக ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன், அவங்க தனியாக ஒரு வாட்ச் வாங்கியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி அந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு வாட்ச் கிடச்சிருச்சு. சில சொன்ன மாதிரி எங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், அவள் ஃபோட்டோஸ் ஃப்ரேம் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாள். அண்ட் அவள் அது எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பித்தாலும் அப்போவே நான் டிசைட் பண்ணிவிட்டேன் அவள் ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்து மாட்டேன்னு சொல்லிட்டு. அது வந்து அவள் பர்த்டே கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவள் பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ கொடுக்குறோம். ஸோ அவள் கையில் அந்த கிஃப்ட் வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்படும் போது அவளுக்கு எவ்வளோ பெரிய நகை தங்கத்தில் இல்லை வைரத்தில் வாங்கி போட்டிருந்தா கூட அவள் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாளான்னு தெரியாது. அண்ட் எங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடச்சிருக்குமானு தெரியாது. அந்த ஒரு சின்ன ஃபோட்டோ பார்த்துட்டு அவள் அவ்வளோ சந்தோஷப்பட்டாள். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டே தான் இருந்தேன். நான் ஃபோட்டோ உடஞ்சிட போதுன்ட்டு ஒரு இடத்துல திரும்ப வச்சாலும் திரும்ப அவள் அந்த இடத்துல தான் போய் நிற்கிறான் அந்த ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அவளுக்கு இன்னொரு கிஃப்ட் என்னென்னா இந்த பேக் தான். ஸோ இந்த பேகுமே வந்து அவள் சரவண ஸ்டோரில் பார்த்து வச்சுருந்தா. ஸோ நான் அதுவுமே அவளுக்கு தெரியாமல் பெல் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து இது ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம். அண்ட் ஃபைனலாக வந்து மம்மி டேடி வந்து அவளுக்காக ஒரு கிஃப்ட், அதாவது நான் பாடி சரவண ஸ்டோரில் வந்து அவளுக்கு ஒரு ட்ரெஸ் பார்த்து வச்சுருந்தேன்னு சொன்னல. ஸோ அந்த ட்ரெஸ் தான் வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க அவளுக்கு. அது வந்து லைக் ஒரு மாதிரி ஹாஃப் சாரி மாதிரி. அண்ட் அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பிக்சர்ஸ் வந்து இந்த எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் அந்த ஃபோட்டோஸு. ஸோ ஹாஃப் சாரி வந்து போட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ் அவளுக்கு. ஸோ அதுதான் வந்து அவங்களோட கிஃப்ட்டு இன்னைக்கு. அண்ட் இவங்க என்னோட சித்தி சித்தப்பா ரெண்டு தம்பிங்க அம்மாவோட தங்கச்சி ஆக்சுவலாக. அண்ட் எங்கள் ஃபேமிலி ஃபைனலாக நிற்கிது ஃபோட்டோவில். அண்ட் மை தம்பி ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ்லேயே தான் இருந்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட லைக் வந்து ஒரு அன்பிளான்டு தான். தாத்தாக்கு வேண்டாம் வேண்டாம் கப்பு, தாத்தாக்கு வந்து சுடு தண்ணி டம்ளரில் கொடுத்துருக்கேன் ஓகேவா? ஓகே வைக்கலாம். நான் உங்ககிட்ட ஒழுங்காக அந்த கிஃப்ட் காட்டல. ஸோ இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் அவளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஃபோட்டோவில் இன்னொன்று என்னென்னா, அவள் ப்ரீ கேஜியில் படிக்கும்போது அவள் ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான வேஷம், அதாவது அந்த காம்படிஷனுக்கு டான்ஸுக்கெலாம் போட்டாலோ அந்த எல்லா ஃபோட்டோவுமே கொலாச் பண்ணி ஒன்றா வந்து அதில் வச்சுருக்கேன். லைக் பாரத மாதா, ராதை அண்ட் இந்த மாதிரியான வேஷம்லாம் வந்து அதில் ஒன்றா இருக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நான் உங்களை மேலே வந்து போர் அடிக்க விரும்பல, நான் தொடர்ந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.